வீட்டுக்குள்ள வந்த உடனே எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னன்னா, எங்கம்மா கிச்சனை காணோம், எங்க அடுப்பு வச்சிருக்க, எல்லாரும் இப்படி மேலேயே பார்ப்பாங்க. நம்ம என்னன்னா வித்தியாசமா கீழே வச்சிருக்கோம், கீழே உட்கார்ந்து சமைக்கிற மாதிரியான கிச்சன்னு. இது இன்ஸ்பிரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட பாட்டி சமைச்ச, எங்க பாட்டியோட அடுப்புங்கறை, இதெல்லாமே இப்படிதான் இருக்கும். என்னோட நம்பிக்கை என்னன்னா, அந்த காலத்துல பண்ண ஒவ்வொரு முறைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய அறிவியல் இருக்கு அப்படின்னு நான் நம்புவேன். அதை சப்போர்ட் பண்றதுக்கான ஆதாரங்களையும் நான் தேடிட்டே இருப்பேன். அதனால நானும் ஒரு 10-15 வருஷமா நின்றுதான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நின்று சமைக்கும் போது எனக்கு இருந்த உடல் ரீதியான சில பிரச்சனைங்க, அதாவது முதுகு வலி, கால் வலி, அதெல்லாமே எனக்கு உட்கார்ந்து சமைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சுலபமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. ஸோ அதனால என் ஹஸ்பண்டும் வந்து, உனக்கு இது கிச்சன்னு உன் இஷ்டம், உன்னோட இது படி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் உட்கார்ந்து சமைக்கிற மாதிரியாக அமைச்சிக்கிட்ட கிச்சன் இது. எல்லாருமே நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் வந்து பார்த்துருக்காங்க, எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னென்னா, எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப இந்த கிச்சன் தான் பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் நாங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே, நாங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இது உடம்பு சார்ந்தும் ஒருத்தவங்களோட ஹெல்த் சார்ந்தும் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இனிஷியலாக, ஒரு மாதம் வரைக்கும் எழுந்து எழுந்து போகணும், உட்காந்து சமைக்கிறதுக்கு எழுந்து எடுக்கணும் அதெல்லாம். ஆனால் அதுவுமே நான் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு விஷயம்னா, எங்கள் மாமியார் அதுக்கே யூஸ் ஆனவங்க, நின்று சமைக்கிறதுக்கு. அவங்க வந்ததும் என்னால் உட்காந்தெல்லாம் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நின்று சமைக்கிற மாதிரி அங்கே ஒரு டேபிள் போட்டு அவங்களுக்கு ஒரு நின்று சமைக்கிற ரேஞ்ச் மாதிரி அங்கே செட் பண்ணி கொடுத்துட்டோம். அதே மாதிரி தண்ணிக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற பானைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதோ பானை வச்சுருப்போம், இன்னொன்று இந்த செம்பு குடம், இன்னொன்று சில்வர் குடம். ஃபஸ்ட்டு செம்பு பானையில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுருவோம். ஸோ அதில் இருக்க அந்த சால்ட் கண்டென்ட்டு, உப்பு தண்ணி எல்லாமே கொஞ்சம் நமக்கு நியூட்ரல் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு அடுத்த நாள் வந்து செம்பில் ஊற்றி வச்சுட்டு அது ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிவைரல் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டினால தண்ணி சுத்தமாக க்ளீன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுலேருந்து எடுத்து குடிச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக நாங்களே பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கேன் வாட்டரெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட வாஷ் ஏரியா, அதுவுமே உட்காந்து கழுவுற மாதிரி தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே மட்டும் நம்ம மண் செவத்தில் தண்ணி பட்டு நமக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டன்றதுனால இங்கே மட்டும் நம்ம வந்து இந்த நார்மலாக யூஸ் பண்ணுற டைல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிங்க் வச்சுருக்கோம். அப்புறம் இப்போ இந்த இந்த ஷெல்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த கல்லுங்கள்லாம் இருக்கும், இது எல்லாமே வந்து புதுசு ஸ்டோர்லேருந்து வாங்கினது கிடையாது. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த மலைகளில் இருக்கிற கிரானைட்ஸ்லாம் எடுப்பாங்க, அதோட வேஸ்ட் கிரானைட்ஸ். ஸோ அது வந்து ஒரு லோடு வந்து எடுத்துகிட்டு வந்தோம், அவங்க வந்து அது வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குற மாதிரி தான் கொடுத்தாங்க அது. ஸோ அதில் வந்து எடுத்துகிட்டு வந்து தான் அதை வச்சு தான் அதெல்லாம் பண்ணோம். இது நாங்கள் வந்து புதுசாகலாம் வாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே ரீசைக்கிள்டு, புதுசாக எதையும் இது பண்ணாமல் வேஸ்ட்டாக இருக்கிறத எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது தான் பண்ணியிருக்கோம். இந்த ஜன்னலும் அதே தான், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஜன்னலுமே வந்து புதுசு கிடையாது, எல்லாமே பழைய வீட்டிலேருந்து எடுத்தது தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் செப்பரேட்டாக அந்த டைனிங் டேபிள் அந்த மாதிரிலாம் எதுவும் இது பண்ணல. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து இப்போ சமைக்க ஆரம்பித்தாங்களா, இல்லை நானே இல்லை பசங்களே வந்தால் கூட அழகாக இங்கே வருவோம், கீழே உக்காந்துக்கும். ஸோ உக்காந்துட்டு அவங்க தோசை போடுவாங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இதே ஒரு கிச்சன் ஃப்ரம் கிச்சன் டைனிங் ஹால் மாதிரியே நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கடப்பாக்கல் வச்ச உடனே என்னன்னா, நிறைய பேருக்கு டவுட்டு, யாருமே மேலே ஏறவே பயப்படுவாங்க, ஏறும்போது உடஞ்சிருமோ அப்படின்ட்டு. எனக்குமே கால் வைக்கும்போதுலாம் பயந்து பயந்தே காலை வைப்பேன், கல் இருக்கும்போது எல்லாரும் உடஞ்சிரும்னு சொல்லும்போது. சரி அதனால என்ன பண்ணோம், சரி கான்ஃபிடென்ஸ் இருந்தது உடையாதுன்னுட்டு, இருந்தாலும் ஏதாவது ஷார்ப்பாக ஏதாவது போட்டாங்கன்னா உடஞ்சிடலாம் அப்படின்றதுனால மேலே ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மரப்பலகைங்க வச்சு வந்து ஒரு மரப்படிக்கட்டு மாதிரி தெரியும் பார்க்க, உள்ளே இருக்க கல் வந்து அவ்வளோ இதுவாக தெரியாது. இதுவுமே வந்து மண்ணால் ஆன கல்லில் செஞ்ச செவரு தான். இந்த பூச்சுமே மண்ணால் பண்ண பூச்சுங்க தான். இதுக்கு இதையும் ஃபுல்லாக ரூம்ஸ் மாதிரி கவர் பண்ணலாம்னு இருந்துச்சு, ஆனால் இப்படி வந்தவொடனே இந்த ஏரியா கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு எல்லாருமே சொன்னனால இது அப்படியே சரியாது, நம்ம இதான் இதை வந்து அப்படியே விட்டுடலாம். அந்த சுத்தி வெண்டிலேஷனுக்காக அப்படியே விட்டுட்டோம். லுக்கும் நாங்க அந்த இதுவும் சைட் வச்சுட்டும் என்ன சொல்றது, மிஸ் பண்ண விரும்பல, எல்லாம் பிளாக் ஆயிடும், இந்த இதெல்லாம் நேச்சுரலா இருக்கு, லுக் தெரியாது அப்படின்றதுனால
அது அப்படியே எதுவுமே பிளாக் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டோம்.